கைஸ் இன்னைக்கு நம்ம எங்க கிளம்பிட்டோம்னு பாத்தீங்கன்னா கொல்லிமலைக்கு தான். பட் வந்து நம்ம கிளம்பும்போதே வந்து ஃபுல்லாக மேகமூட்டமாக இருந்தது, அதுவே வந்து ஒரு நல்ல வைப் கொடுத்தது. ஆனால் டீசல் டேங்க் செக் பண்ணும்போது வந்து டீசல் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ மொதல் வந்து நாங்கள் டீசல் அடிச்சுக்கிட்டோம். அடிச்சுட்டு வந்து நம்ம ட்ரிப்பை வந்து பிகைண்ட் பண்ணுறோம் கைஸ். உண்மையிலே வந்து போகிற வழியெலாம் பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. அந்த சன்செட்டாக இருக்கட்டும் எல்லாமே பக்காவாக இருந்தது. ஸோ வந்து நாங்கள் கரூர் பைபாஸை தாண்டோடனே ஒரு டோல்கேட் ஒன்று வரும். ஸோ அங்கே போயிட்டு வந்து நாங்கள் டீ சாப்பிட்டோம் கைஸ். டீயுமே வந்து நல்லா தான் இருந்தது. நீங்களுமே அங்கே போய் சாப்பிட்லாம், ஹைவே நெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதையுமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் திரும்ப நம்ம பிகைண்ட் பண்ணுறோம் கைஸ் நம்மளோட ஜேர்னியை. ஸோ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வந்து பைபாஸில் இருந்து சிங்கிள் ரோடுக்கு கட் ஆனது. ஸோ அதில் நாங்கள் கட் பண்ணிட்டு உள்ளே நம்மளோட ஜேர்னியை பிகைண்ட் பண்ணோம். லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி அவ்வளோ ட்ரீஸ் இருந்தது, பார்க்கவே ஒரு அற்புதமான ஒரு காட்சியாக இருந்தது. ஸோ கொஞ்ச தூரம் அதை அப்படியே ரசிச்சுட்டே வந்து நம்ம போயிட்டு இருந்தோம் கைஸ். அப்போ தான் வந்து கொல்லிமலையோட செக் போஸ்ட் வந்தது. அங்கே யாருமே அவ்வளோவா செக் பண்ணல. ஸோ அப்படியே நம்ம மேலே பிகைன் பண்ணிட்டோம் நம்ம ஜேர்னியை. பட் வந்து அப்போ தான் வந்து நான் மேப் பார்த்தேன், வெறும் 27 கிலோமீட்டரை வந்து 2 மணி நேரம் காமிச்சது. அப்போ அந்த ரோடோட டஃப்னஸை நீங்கள் பார்த்துக்கோங்க கைஸ். ஏன்னா நாங்கள் போகும்போதுமே வந்து ரொம்ப ரோட்லாம் வந்து சின்ன சின்னதாக தான் இருந்தது, அவ்வளோ அகலம் எதுவுமே கிடையாது, சின்னூண்டு ரோடு தான். ஸோ அதில் தான் வந்து எல்லாமே போய்க்கணும் வந்துக்கணும். ஸோ நீங்கள் இந்த சைடு போனீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலில் அடுத்து நான் எங்கே ஸ்டே பண்ணேன், அடுத்து என்னென்ன பண்ணேன்றதை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வந்து மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். தேங்க்யூ.